இன்னைக்கு நம்ம டிஸ்க் சாண்ட்விச் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம டிஸ்க் சாண்ட்விச் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இதுக்கு நான் முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடிய கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை நான் இந்த பவுல்ல சேர்த்துடுறேன். ரெண்டு சின்ன தக்காளி எடுத்து பொடிய கட் பண்ணி இது கூடவே நான் சேர்த்துடுறேன். பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்திருக்கேன், அதையும் கட் பண்ணி இது கூட நம்ம சேர்த்துடலாம். ஒரு கேரட் எடுத்து துருவி வச்சிருக்கேன், அதையும் நம்ம இதுல சேர்த்துடலாம். இப்போ இது கூட கொஞ்சம் ஆலிவ்ஸ் நான் சேர்த்துடுறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சீஸ் இது கூட நான் சேர்த்துக்க போறேன். பெப்பர் கா டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு. டொமேட்டோ கெச்சப் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இதுல நான் சேர்த்துறேன். சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்துறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லாம் சேர்ந்து வர அளவுக்கு இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிரெட்டை ரெடி பண்ணலாம். ரெண்டு பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இது போல ரவுண்ட் ஷேப்ல கட் பண்றதுக்கு ஷார்ப்பா எடுத்துக்கோங்க. இது மேல வச்சு இப்படி நல்லா நம்ம பிரஸ் பண்ணோம்னா நமக்கு ரவுண்ட் ஷேப் கிடைச்சிரும். இது போல இந்த பிரெட் ஸ்லைஸ்லயும் நான் பண்ணிடுறேன். இப்படி வச்சு நல்லா நம்ம பிரஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அதை விட சின்ன சைஸ்ல எடுத்துட்டு நடுவுல இது போல வச்சு நல்லா பிரஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பிரெட் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கங்க. இதுல கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணிரலாம். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் நான் சேர்த்துக்க போறேன். டொமேட்டோ கெச்சப் ஒரு டேபிள் ஸ்பூன் இது கூடவே நம்ம சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க பிரெட் ஸ்லைஸ்ல இதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதை இப்படி எல்லா இடத்துலயும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ இது மேல நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பிரெட் ஸ்லைஸ வச்சிடலாம். இதுக்கு நடுவுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஸ்டஃப நம்ம வச்சிடலாம். இப்போ ஒரு ட்ரே எடுத்து அதுல நான் பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ட்ரேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சாண்ட்விச் சேர்த்துடலாம். இது போல நான் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அதையும் நான் இதுல சேர்த்துடுறேன். இப்போ இத நம்ம அவன்ல வச்சிரலாம். அவன நான் 10 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இத நான் வச்சிடுறேன். இதை நான் 180 டிகிரிக்கு 15 மினிட்ஸ்க்கு வச்சு எடுத்துடுறேன். 15 மினிட்ஸ் அப்புறம் இதை நீங்க எடுத்துடலாம். பாருங்க 15 மினிட்ஸ் அப்புறம் இது நல்லா சூப்பரா வந்திருக்கு. இது போல நீங்க பேன்ல கூட டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க ரொம்பவே சீஸியா பாக்குறதுக்கு ரொம்பவே அழகாவும் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிரலாம்.
டேஸ்டியான டிஸ்க் சாண்ட்விச் ரெடி. Thanks for watching. Like, share and subscribe.